வணக்கம் தமிழம். ரயில்வே தேர்வு 2023-24 அடுத்து வர இருக்கின்ற தேர்வுகளான குரூப் டி, ஜேஇ, ஏஎல்பி அண்ட் டெக்னீசியன், என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் 2018-லேருந்து 2022 வரை நடைபெற்ற ஒரு முந்தைய ஆண்டு விழாத்தர பகுப்பாய்வு செய்து நம்ம கோஷம் கொடுக்குறோம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய டாபிக் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது சோசியல் சயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் வந்துடும். கரண்ட் அப்பியர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கே பார்க்க போகிறோம். எபிசோட் 8 பார்க்க போகிறோம். ஓகேலாம். ஏன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம நல்லா அனலைசைஸ் பண்ணி படிச்சுட்டாவே ஆர்ஆர்பி நம்ம நிறைய மார்க் வாங்க முடியும், நிறைய ஸ்கோர் பண்ண முடியும், நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வர்கள் உள்ளே நம்ம போக முடியும் ஈஸியாக. வரும் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். வாய்ப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது, வாய்ப்பு வரப்போகுது. அதிகமான வேகன்சியோடு கரெக்டாக பயன்படுத்தி உள்ளே போவதற்கான அதிகமான நம்ம வாய்ப்புகளை வழிகளை உருவாக்கணும். ஓகேங்களா, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஆர்ஆர்பி தேர்வுகளை நம்ம தமிழ் மொழியிலும் எழுத முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அங்கே வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவதாக ஐநா ஐக்கிய நாடுகளவை இந்த கவுன்சிலில் சபையில் எத்தனை நிரந்தரமற்ற உறுப்பினர்கள், நிரந்தரமற்ற அப்படின்னா டெம்பரரி தற்காலிகமான உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சரியாக 10 பேர். பெர்மனன்ட் மெம்பர்ஸ் மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க. பெர்மனன்ட் மெம்பர்ஸ் மொத்தம் எத்தனை பேர், 5 பேர். அவங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுப்பாங்க, அதான் வீட்டோ பவர். ஐநா அவையினுடைய நிரந்தரமான உறுப்பினர்கள் 5 நாடுகள், அவங்களுக்கு ஒரு பவர், வீட்டோ பவர், தடுப்பு ஆணை, மறுப்பானை அதிகாரம், எந்த ஒரு தீர்மானத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த வீட்டோ பவர். 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க, நிரந்தரமற்ற உறுப்பினர் அந்த பவர் கிடையாது. ஆனால் எத்தனை பேர் இருக்காங்க நிரந்தரமற்ற உறுப்பினர்கள், 10 பேர் நிரந்தரமற்ற உறுப்பினர்கள், தற்காலிக உறுப்பினர்கள் ஐநாவில் 10 பேர் இருக்காங்க. அடுத்து ஆர்டிஐ சட்டம். ஆர்டிஐ அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இந்தியாவில் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சார், 2005 அக்டோபர் 12 இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அக்டோபரில் வந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த தகவல் உரிமை சட்டத்தினை பயன்படுத்தி அரசு அலுவலகங்கள் சம்பந்தமான தகவல்களை நாம், அரசு ஊழியர் சம்பந்தமான தகவலை நாம் தகவல்களை வந்து பெற முடியும். அதிகபட்சம் 30 நாள் தகவல் கொடுக்கணும். இங்கே திருமணம் ஏதாவது தகவல் வரலைன்னா மேல் முறையீடு செய்யலாம். அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் எப்போ கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில், 2005. அடுத்து சைமன் கமிஷன் எப்போ அமைச்சாங்க அப்படின்னா, சைமன் கமிஷன் அமைக்கப்பட்டது குழு அமைப்பு வந்துட்டு 1927. இந்த சைமனுக்குள்ள இந்தியர்கள் ஒருத்தரோட உறுப்பினர் இல்லாதனால சைமனை திரும்பிச்சல் அப்படிங்கிற போராட்டம் இந்தியாவிலும் நடைபெற்றது. ஆனால் அவங்க இந்தியாவுக்கு எப்போ வருகை தராங்க அப்படின்னா, சைமன் குழு, ஜான் சைமன் தலைமையிலான சைமன் குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்தாண்டு 27 அமைக்கிறாங்க. 28 இந்தியாவுக்கு வராங்க. ஓகேங்களா. அடுத்து அக்பர் எப்போது பேரரசரானார். ஓகேங்களா, முகலாய பேரரசிலே ஒரு சிறப்பு வாய்ந்த மன்னர். முகலாயரோட ஆட்சி காலத்தில் பொற்காலம் கேட்டால் ஷாஜகானோட ஆட்சி காலத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மத சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மன்னர் யாருன்னா அக்பர். அக்பர் எப்போது பேரரசான சார், 1556 கிபி, அதான் ஏடி கொடுத்துருக்க அண்ணன் டோமினி கிபி, அது பொது ஆண்டுக்கு பின் 1556. 14வது வயதிலேயே அக்பர் பேரரசு ஆகிறார். அதுக்கு அவர் வந்து மிகப்பெரிய போர்கள்லாம் வரும். அப்போ 2வது பானிபட் போரும் 1556 தான் வரும். இந்த 2வது பானிபட் போரில் மன்னர் கெமுவை தோற்கடித்து 2வது பானிபட் போரில் வந்து வெற்றி அடைந்து ஒரு வலுவான பேரரசாக தன்னை உருவாக்கிய அக்பர் நிறைய மத சகிப்புத்தன்மை கொள்கையில் நிறையா உருவாக்கி நிறைய நூல்களை மொழிபெயர்ப்பார். ஓகேங்களா, அக்பரோட ஆட்சியில் தான் நடக்கும். நிறைய அறிஞர்களுடைய அவையிலையும் இருந்தாங்க. முக்கியமாக இராணுவத்தில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். மன்சப் தரிமுறை, மத சகிப்புத்தன்மை, தீனிலாக என்று சொல்வது தெய்வீக மதம், இவாதத்துக்கான என்ற தொழுகை இல்லம், அது மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் அக்பருடைய இது தான். அடுத்து ஒரு திருவிழா நபகலேபரம் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சரியான ஆன்சர் ஒடிசா. ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த நபகலேபரம் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் நடனங்கள், நாட்டுப்புற நடனங்கள், வீர நடனங்கள், செவியல் வந்து தொடர்ந்து நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்தியாவோட முதல் தேசிய கொடி 1906 டேஸில் ஏற்றப்பட்டதாக சொல்லப்படுங்கிறாங்க. இந்தியாவோட முதல் தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு 1906 தான். எங்கே ஏற்றினானா கொல்கத்தா தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் 1906 ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி. தேசிய கொடி டிசைன் பண்ணது யார், பிங்காலி வெங்கையா. ஓகே, ஆந்திராவை சேர்ந்தவர். தேசிய கொடியில் அகல விகிதம் 3:2. அடுத்து
மனித உடலில் எந்த உறுப்பு பித்த நீர் பித்த நீரை உற்பத்தி செய்கிறான் சார்? இந்த பித்த நீர் பித்த உப்புக்களை உற்பத்தி செய்யக்கூடியது கல்லீரல். ஓகேங்களா? நமது உடலில் மிகப்பெரிய சுரப்பு எதுனா கல்லீரல் தான். ஓகேங்களா? பித்த நீரை பித்த உப்புக்களை உற்பத்தி செய்து செரிமானத்தில் பங்கு பெறக்கூடிய உறுப்பு கல்லீரல். மிகப்பெரிய சுரப்பு உடல்லே கல்லீரல் தான். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பும் கல்லீரல் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பிரதான் மந்திரி சன்சாத் ஆதர்ஸ் கிராம யோஜனா, பிரதான் மந்திரி சன்சாத் ஆதர்ஸ் கிராம யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. அக்டோபர் 11 ஸ்டார்ட் பண்ண திட்டம் தான் பிரதான் மந்திரி சன்சாத் ஆதர்ஸ் கிராம யோஜனா. அப்போ இந்த மத்திய அரசு திட்டங்கள் மாநில அரசு திட்டங்கள் தொடர்ந்து கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கணும். திட்டம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, எந்த திட்டம் எந்த நோக்கத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க, தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து இந்துஸ்தான் குடியரசுக் கழகம், இந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மின்னு சொல்லுவாங்க. இந்துஸ்தான் குடியரசுக் கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1924 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்துஸ்தான் குடியரசுக் கழகம். அடுத்து லிவிங் பிளான்ட் அறிக்கை, இந்த லிவிங் பிளான்ட் அறிக்கை 2020 அழிவு அதிக அளவில் எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னா சரியான லத்தீன் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்காவில் தான் அழிவு அதிக அளவில் நடந்திருக்கு சொல்கிறாங்க. எப்போ எதிர்ப்பு அறிக்கையை ஃபாலோ பண்ணி 2020 லிவிங் பிளான் அறிக்கை முடியும். ஓகேங்களா? ரயில்வே தேர்வுகளான ஆர்ஆர்பி குரூப் டி, ஜேஇ, ஏஎல்பென், என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்குரிய ஆன்லைன் வகுப்பு நம்ம தமிழ் அகாடமி ஆப்பில் போய்கிட்டு இருக்கு. கிளாஸஸ் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டட் கிளாஸாக வரும். என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபைல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணி ரிமோட் டோர் சீரீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா தமிழ் அகாடமி அப்ளிகேஷன்லேயே. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தமிழ் அகாடமி அந்த ரயில்வே கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஜாயின் பண்ண ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.